இந்த ஹிந்திங்கிறது இது ஒரு பெரிய பூதாகரமாக நினச்சி அந்த காலத்தில் நாங்கள் பள்ளி படிப்புலேருந்து ஆரம்பித்து இன்றைய வரையும் அதையே போய் செய்து பல தனிப்பட்ட இளைஞர்கள் எங்களை போன்ற வயலும் வேறளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் தான் நீட்டை பூதமாக நினைக்கணும் சார்? இந்த நீட்டை பற்றி பேசாமல் இருந்திருந்தால், ஏன்னா எனக்கு அதை சொல்கிறது எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நான் அதில் இருக்கேன், 50 ஆண்டு காலமாக கல்வித்துறையில் இருக்குன்னு. நான் நீட்டை பற்றி தேவையில்லாமல் பேசி பேசி மாணவர்களை பயமுறுத்தி அவர்களுக்கு நீட் என்பது ஜஸ்ட் லைக் எனி அதர் எக்ஸாமினேஷன் மாதிரி ஆகிருக்கணும். அதற்கான சிலபஸை மாற்றுங்க, அவ்வளோதான். சிபிஐ சிலபஸை மாற்றுங்க. இப்போ உண்மையாக பேசணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற என் வயதில் அல்லது எனக்கு முன்னாடி ஒரு 10 வயசுலாம் இருக்கிறவங்க தகுதியான நேரத்தில் இந்தியை படிக்காததால் மிக அளவில் பாதிக்கப்பட்டவர்கள், அதுதான் உண்மை. மொழியை கற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இல்லை. அன்றைக்கு பாரதியார் போன்றவர்களும் 5-6 மொழிகள்லாம் கற்றிருக்கிறார்கள். நமக்கு இப்போ இருக்கிற வாய்ப்பு நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொடுக்குற என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லது இப்போ இருக்கிற மைய அரசனுடைய வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தமிழ் மொழியில் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் பள்ளி பாடங்களை படியுங்கள், அதோடு கூட ஆங்கிலம் பொதுவாக இருக்கிறது, நேரு சொன்ன அந்த உறுதி இருக்கிறது, அதையும் படியுங்கள். அதற்கு மேலாக ஏதாவது ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏதாவது ஒரு மொழிக்கு தமிழ் இந்தியாவில் என்னென்ன மாநிலங்கள் இருக்கிறதோ அதனுடைய மொழிகள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். யாரும் ஹிந்தியே படிக்கணும்னு சொல்ல, உங்களுக்கு கன்னடா படிக்கணுமா அல்லது ஆந்திராவில் தெலுங்கு படிக்கணுமா படிச்சுங்க. அதனால் இப்படி தான் நம்ம வந்து பல வகையில் தமிழ்நாடு பின்னோக்கி நாம் செய்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு கெடுதலும் வராது. படிக்கிற அந்த மாணவர்கள் இன்றைக்கு முன்னே போல் இல்லை, இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ இருக்கிற அந்த மாணவர்கள் நாளை எங்கே இருப்பார்களோ, இந்தியாவில் இருப்பாங்களோ, வெளிநாட்டுக்கு போவாங்களோ, அல்லது வட இந்தியாவுக்கு போக நமக்கு தெரியாது. அதே போல் பல தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் இருக்கிறது, அதெல்லாம் கூட உங்களுக்கு எத்தனை மொழி தெரிந்திருக்கிறதோ அத்தனையும் உங்களுக்கு இப்போ அறிய வாய்ப்பாக அமையும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் யாரும் திணிக்க முடியாது, வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் திணிப்புன்னு எடுத்துக்கிறீங்க? வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று தான் படிக்க சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் தமிழ் அவங்க தாய்மொழி, இந்த இல்லை எல்லா மாநிலங்களும் தாய்மொழி முதல்ல அவசியம் கற்றுக்கொள்ளுங்கள், தரமாக முறையாக கற்றுக்கொள்ளுங்கன்னு போது தான் அறிவுரை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹிந்திங்கிறது இது ஒரு பெரிய பூதாகரமாக நினச்சி அந்த காலத்தில் நாங்கள் பள்ளி படிப்புலேருந்து ஆரம்பித்து இன்றைய வரையும் அதையே போய் செய்து பல தனிப்பட்ட இளைஞர்கள் எங்களை போன்ற வயலும் வேறளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க. அதனால் அது எந்த திணிப்பும் இல்லை. நீங்கள் திணிப்பு என்று நினைத்தால் திணிப்பு, இன்னொரு மொழி கற்கிறதுக்கு வாய்ப்பு என்று நினைத்தால் வாய்ப்பு, அவ்வளவுதான். அதுக்கு அவருடைய மனநிலையை உள்ள கிடக்கி சொல்லியிருக்காரு, என்ன நடந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு அவர், யாரால் பாதிக்கப்பட்ட? வெளியே மற்றவர்களால் அல்ல, அவருடைய கட்சிக்காரர்களால் நடந்து கொள்ளும் முறையால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால் உள்ள அவருடைய அங்கங்கே தான் சொல்ல முடியும், வேற எங்கே போய் சொல்ல முடியும்? யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவர்கள் முன்னால் தான் சொல்லி தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்ல முடியும். அது சரியான ஒரு நிலை தான். நடவடிக்கை தான் நாளைக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறான்னு உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியும். இவ்வளவு
சிரமப்பட்டு இவ்வளவு உணர்ந்து சொல்கிறாருன்னா அவரை பற்றி அவர் கூர்ந்து கவனித்திருக்கிறார், என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் அறிந்திருக்கிறார். இதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு மறைமுகமான ஒரு ஒரு வார்னிங் தான் அது. அதில் தெரிய அவருக்கு அதற்கும் சரிபடவில்லையான, அதற்கு மேலே அவர் தலைவருங்கும் போது எதை வேணாலும் எடுக்கலாம், எந்த முடிவு வேணும் எடுக்கலாம். நம்ம பொதுக்குழுவில் அவர்களுடைய தங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க, அதே போல தங்களுக்கு வந்து பேச வாய்ப்பு, அவருடைய சகோதரரை மேடையில் அமர்த்தியிருக்காரு, ஆனால் அவர் கட்சியில் எந்த பொறுப்படி இல்லை, இது ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. நான் அந்த தலைப்பு அது அவங்க கட்சிக்குள் நடக்கிற விவகாரம், அதில் நான் வந்து வெளியே இருந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு இதை கட்சி நான் ஒரு கட்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்திய ஜனநாயக கட்சி 10 ஆண்டுகளான கட்சி, எங்களா என்றவரையும் சேர்ந்துட்டான். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல சில செயல்களை செய்ய வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும், அரசியல் தளத்தில் எங்களால் உள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக வந்து பழுத்த இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்கள் கட்சியினுடைய நோக்கமே, அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் நிச்சயமாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல இந்திய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ செய்ய முடியுமோ அறிவுரை கொடுக்க முடியுமோ செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். தமிழக அரசு எப்படி செயல்பட்டு தமிழக அரசு எப்படி நடக்கிறது என்பதை என்னை விட பத்திரிகையாளர் நீங்கள் நன்றாக அறிவீர்கள், மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நான் இல்லாத சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தான் பெஸ்ட்டு ஜட்ஜஸ் யார், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் தான், அது அவர்களும் அறியாதவர்கள் அல்ல, அதனால் அவர்களுக்கும் தெரியும் மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது, பத்திரிகை மூலம் தொலைக்காட்சி மூலமாக அவர்களுடைய ஏஜென்சி அதற்காக உள்ள ஏஜென்சி மூலம் தெரிந்து கொள்வார்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் அதிருப்தியோடும் வெளியே வரவில்லை, எங்களுக்குள்ள எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது, புரிஞ்சுக்கணும். நீங்க எங்களுடைய கட்சியின் பெயரு இந்திய ஜனநாயக கட்சி, அதாவது என்னுடைய நோக்கம் எல்லாம் நான் ஆரம்பித்த போது இந்திய அளவில் நம்முடைய கட்சி இந்திய பார்வையோடு ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் கட்சி ஆரம்பித்தோம். ஆனால் கட்சி ஏற்பட்டது தமிழ்நாடு உண்மை, ஆனால் ஒரு கட்சியோடவருக்கு அதற்கான தேவை நேரம் தேவைப்படுகிறது. அந்த நேரம் தேவைப்படுகிற போது அதற்கான வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் வந்து எங்கள் கட்சி வந்து இன்னும் சொல்லப்போனால் கடந்த 3-5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் 10 பேர் இந்திய ஜனநாயக கட்சியின் மூலமாக கிராமத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், 5 பேர் பெண்கள், 5 பேர் ஆண்கள். ஆக இப்படி ஒரு கட்சி இருப்பது என்பதும் அதனுடைய வளர்ச்சி என்பதும் என எங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய கொள்கைகள்லாம் கொஞ்சம் கடுமையானது, எப்பவுமே நல்ல விஷயங்கள் மெதுவாக தான் மக்களுக்கு போய் சேரும். எங்களுக்கெல்லாம் முக்கியமான நோக்கம் முதல்ல டைனாஸ்டி, ஃபேமிலி டைனாஸ்டி இருக்கக்கூடாது, அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இலவசம் தவிர்க்கப்பட வேண்டும். இதை தான் நான் முன்னாடி சொன்னோம், ஆரம்பத்தில் 11 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, மற்ற தலைவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இலவசம்னு சொல்கிற போது மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எது இலவசம் எது கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி மருத்துவம் ஃபுல்லாக கல்லூரி இலவசமாக கொடுங்க, மற்றவர்கள் எல்லாம் மற்றதற்கெல்லாம் நீங்கள் மக்களை அதற்கான சக்தியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள், நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்கள், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள், அதன் மூலம் அவர் நன்றாக சம்பாதிக்கட்டும், தன்மானத்தோடு அவர் குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்திற்கு வேண்டிய செலவுகளை அவர்களே சம்பாதிக்கிற சூழ்நிலையை உண்டாக்கி கொடுங்கள், அது எங்களுடைய பார்வை. அதனால் எங்களுக்கு ஏன் வந்தீங்கிறதுல அதனால் ஒன்றும் கோச்சிக்கிட்டு நாங்கள் வந்து வரவே இல்லை, புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஒரு டெம்பரரி தான், நாங்கள் போனது இடைகளை நாங்கள் எதிர்பாராதனால ஒரு அதை வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், சூழ்நிலை என்று சொல்லுவேன். அந்த வகையில் நான் இந்திய ஜனநாயக கட்சி இதோட முன்னேற்றக் கழகம் தோழமை கொண்டது. அதன் பிறகு
அவங்களோடு எங்களுக்கு எந்த மனமாற்றமும் மன வருத்தமும் கிடையாது. அதே நேரத்தில் எங்களுடைய கொள்கை அடிப்படையில் எங்களுடைய கட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். கல்வி மருத்துவம் இரண்டையும் இலவசமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க இரண்டுக்குமே ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை இந்த தமிழ்நாட்டுல, தமிழகம் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களையும் உங்களுடைய எஸ்ஆர்எம் குழுமம் இருக்கு, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா? இதில் ஒன்றும் பாதிப்பு எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்கள் வந்து ஏதோ இப்போ இன்னும் கல்வி தேவை காலமெல்லாம் இருக்கத்தான் போகிறது, தேவைப்படத்தான் செய்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் வந்து பெரிய குழந்தைகள் பிறந்து கொண்டுதான் இருக்கும், கல்வி தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கும், அதில் தொடர்ந்து தேவைப்படுகிறது. அதனால் எங்களால் நாங்கள் கல்வி கொடுக்குறோம், அதனால் மாணவர்கள் எங்களுக்கு வர்றது குறைஞ்சிடும் அப்படியெல்லாம் கிடையாது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்பது ஒரு தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இன்றைக்கி 60 நாடுகளில் இருந்து மாணவர்கள் படிக்கிறார்கள், இந்திய அளவில் இருந்து படிக்கிறார்கள். யுஜிசியுடைய அறிவுரைப்படியே நாங்கள் எல்லா மாநிலத்திலிருந்தும் மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும், முக்கியமானது. அதனால் எங்கள் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா 20-30% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், மீதி எல்லாம் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள். இதை சொல்கிற போது நாங்கள் எதுவும் தமிழ்நாட்டு மாணவர்களை தவிர்க்கிறோம் என்பதல்ல, எங்களுக்கு இடப்பட்ட அந்த ஆணை எப்போது பல்கலைக்கழகம் கொடுத்தார்களோ அதில் குறிப்பிடப்படுவது இது வந்து ஒரு பகுதியை சேர்ந்ததாக இருக்கக்கூடாதுங்கிறது தான். அதனால் எங்களுக்கு இது பாதிக்கப்படும், நிச்சயமாக தரமானவர்கள் என்றும் இருப்பார். இந்த தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ, ஏற்றுக்கொண்ட செய்கிற தொழில் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக உண்மையாக மக்கள் விரும்புகிற வகையில் செய்கிறீர்களோ நீங்கள் நிச்சயமாக அங்கே இருப்பீங்க. அதனால் நீங்கள் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் பல்கலைக்கழகம் வர அனுமதி கொடுக்குறாங்க, கொடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். அதே போல் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் வெளிநாட்டு கல்விகளுக்கு சற்றும் குறையாத அளவில் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி எங்களுடைய பல்கலைக்கழகம் நடத்தப்படுகிறது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதனால் படிக்கிறது எங்களுக்கு எடுங்கிற அவசியம் இல்லவே இல்லை, இன்னும் நிறைய வரணுங்கிறது தான். அடுத்த கட்ட அரசியல் நகர்வு, இப்போ நான் வந்து இப்போ 2014 தேர்தல், நான் சொன்ன மாதிரி கொள்கை அடிப்படையில் நம்ம வந்து ஒரு தேசிய அடிப்படையில் கட்சி இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியே வந்தமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. வருங்கால 2024 அநேகமாக நான் உறுதியாக சொல்ல முடியாது, இந்த நேரம் இருக்கிறது, தனித்து நிற்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லையேல் ஒரு தேசிய கட்சியோடு சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்க அப்ப பாப்பீங்க எந்த கட்சின்னு. தேசிய கட்சி தான் உறுதியா? அது ரைட்டு, எப்படி வேணாலும் பண்ணி நினைச்சிக்க, அது சரியான இதுதான், போடுங்க. அதெல்லாம் என்ன இருக்கு, தேசிய ஏதாவது தேசிய கட்சியோடு எங்கள் தேசிய பார்வை இருக்கிறது, எங்களுக்கு தேசிய நாடு இந்தியா தாய்நாடு நல்லா இருந்தால் தான் மற்ற அந்த மாநில கட்சி நாடும் நல்லா இருக்கும். தாய்நாடு நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். நமக்கு நம்மையே சுருக்கிக்கிட்டு பாதுகாப்பு உலகத்திலேயே மிக அவசியமானது. உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு வந்து ஒரு நம்ம நாட்டால் மட்டும் பண்ணிக்க முடியாது. அதனால் நமக்கு இருக்கிற போட்டிகளும் பிரச்சனைகளும் நமக்கு பாகிஸ்தானும் சைனாவும் போன்ற பகுதியிலிருந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே உங்களுக்கு நார்த் இந்தியாவுக்கு வந்தவரும் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு ஒன்றும் நேரமாகாது, புரியுது. அதனால் வந்து முதல்ல இது நமக்கு நாடு பாதுகாப்புக்கு தாய்நாடு இந்தியா பாதுகாப்பாக இருக்கணும். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய பார்வையில் இந்திய நாட்டில் எல்லா மாநிலங்களும் ஒரே நோக்கில் இந்தியாவை வலுப்படுத்துகிற வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம். அப்படியெல்லாம் சொன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நான் உள்ளபடியே நான் கட்சிக்கு இந்த எதிர் தேர்தலுக்கு வரும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்று மிக மிக எளிது என்னுடைய பார்வையில். எதுக்கு பணம் வேணும் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு? ஏன்னா உங்களுக்கு அரசியல் கட்சி நடத்துறது அதே விருப்பமுள்ள நோக்கமுள்ள யாரோ ஒருத்தர் முன்னிட்டு செய்கிறாரத
அந்த கருத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, விருப்பம் உள்ளவங்க சேர்றாங்க. அது என்ன முதலீடுங்க தேவைப்படுது? அரசியல் கட்சியை துவக்கிறதுக்கு கொள்ளைக்கு தான் முக்கியமாக இருக்குது. அதை விரும்புகளும் ஒன்று சேர்கிறார்கள். சேர்ந்த பிறகு இவங்க தேர்தலில் வரும்போது நான் வெற்றி பெற்று முதல் அந்த மாநிலம் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடாது. அரசியலுக்கு வந்துட்டுன்னா உடனே நானே செய்யமாகணும், நானே எம்பி ஆகணும், நானே வந்து பிரதமராகணும்னு நினைக்கக்கூடாது. அது உண்மையான ஜனநாயகமே இல்லை. அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு தளம். சேவை செய்வதற்கு நீ தனி மனிதன் செய்யக்கூடாது என்றால் செய்ய முடியாது. ஒரு தெருவில் குப்பை கிடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து கூட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இவன் என்ன இவர் வந்தானே கூட்டணுமா, பத்து பேர் சேர்ந்து அமைப்பாக போனீங்கன்னு வச்சுங்க, ஓ சேவை செய்கிற ஒரு குரூப் வந்திருக்கு சார் நல்லா செஞ்சீங்க நன்றின்னு கை எடுத்து போடுவோம். அதே மாதிரி தான் உதவுது கூட, இவர் என்ன உதவுது நான் என்ன பெறுவதுன்னு வரும். ஒரு அமைப்பாக இருந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அது மக்கள் அதை விரும்புவாங்க. அதனால் நமக்கு வேண்டியது அரசியல் கட்சி நடத்துவது என்று சிரமமே அல்ல. அது நமக்கு தவறான கருத்து. தமிழ்நாட்டில் நிறைய நினைக்கிறாங்க பெரிய ஆள் தான் நடத்தணும் அப்படித்தான் நடக்கணும், அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் பெரிய கட்சி என்பது உள்கட்டமைப்பு. அந்த உள்கட்டமைப்பு என்ன, கிராமத்தில் அமைப்பு இருக்கணும், நகரத்தில் அமைப்பு இருக்கணும், ஒன்றியத்தில் அமைப்பு இருக்கணும், அதெல்லாம் கரெக்டு தான். அந்த ஒன்றியமோ நகரமோ இருக்கிறது எதுக்கு பயன்பட வேண்டும் என்றால் அந்தந்த பக்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பயன்பட வேண்டும். அதற்கு மாறாக அவரை எதற்காக பயன்படுத்துகிறார் என்றால் தேர்தல் நேரத்தில் இங்கே செலவழிக்க தயாராக இருக்கிற அந்த கட்சியினுடைய பணத்தை முறையாக அந்த ஒவ்வொரு வீடும் போய் சேரணும். அந்த கட்டமைப்பு அதுதான் பயன்படுத்தப்படுகிறது, வேற என்ன பண்ணுறது? அது அந்த நிலைமை மாறணும். ஏன் அரசியல் எளிதுங்கிறது சொன்னால் செலவில்லாமல் இருப்பது மக்களுக்கு எனக்கு இதுவே பிடிக்கிறது இல்லை. நான் ஏன் கும்பிடணும், மக்கள் தான் என்னை கும்பிடணும். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா விட்டுருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. பிடிச்சுனா யார் பண்ண போகிறேன், நான் தானே உங்களுக்கு சேவை செய்ய வர்றேன். அப்போ நீங்கள் தான் எனக்கு கும்பிடணும், நான் ஏன் வந்து உங்களுக்கு கும்பிடணும். அந்த நிலை வரணும்னு நினைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா தேர்தல் நிற்பவர்கள் யார், அவருடைய பின்புலம் என்ன, மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு இருக்க நிலையில் உள்ளவங்க வந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு தெரியும், ஆமாம் இவரை நம்ம ஏற்கனவே ஏதோ செஞ்சுருக்காரு, மக்களுக்கு உதவி இருக்காரு அப்படின்னு நினைக்கிற போது அவங்க உங்களை கும்பிடுவாங்க. ஆனால் நிற்கிறவங்க யாருன்னாலும் கட்சி தெரியும், ஆள் தெரியாது. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னோம்னா அவங்க கட்சி பெரிய கட்சி பணம் கொடுக்க போகிறாங்க, பணம் கொடுக்குறதெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்து அடுத்த நாள் இந்த மக்களுக்கு கோடி கோடியாக நீங்கள் செலவு பண்ணாலும் லட்ச லட்சமாக செலவு பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற அந்த 500-1000 தான் மக்கள் நினைவில் நிற்கிது. அந்த அளவுக்கு மக்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள், அதுதான் பெரிய இது. இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா போன்றவர்களை தோற்க முடியணுமா, காமராஜர் போன்றவர்களை தோற்க முடியுமா, நடக்கலை. ஆக இந்த மக்கள் நல்லவர்களை நாட்டு மக்கள் இன்னும் தேட ஆரம்பிக்கவில்லை. பழக்கத்தின் அடிப்படையில் இவர்களுடைய வாக்குகளை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் காலப்போக்கில் மாறும்னு நினைக்கிறேன். அதனால் என்னைக்கு இந்த பணம் கொடுக்கறது இருக்கிறதோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் நல்லவர்கள் அரசியலில் வந்து சேவைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். அதற்கு வரையினு நான் பல தடவை சொல்லியிருக்க முதல்ல இந்த பதவி என்பது எப்படினாலும் 5 வருஷம். எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள். இது யாரும் இடையில சொன்னதாக நினைக்காது, நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். 2011 இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா முதல்ல கட்சி என்பது அரசியல் அடையாளம், அரசியல் இருந்தால் அடையாளம் இருக்கும். ஒரு 50 கோடி ரூபா பேங்கில் வச்சுருப்பான், கண்டுக்க மாட்டான். ஒரு கவுன்சிலுக்கு போவான், அன்னை வாங்கம்பான். அது மக்களுக்கு தேவை. புகழுக்கும் மரியாதைக்கும் ஆசைப்படாத மனிதனே இருக்கல, இருக்க முடியாது, இருக்க தேவையில்லை. மனிதன் தோன்றின்னு புகழ் தோன்றுங்கிற அடிப்படையில் இருக்கணும். ஆக ஒரு அடையாளம் பெறுவதற்காக ஒரு மரியாதைக்காக ஒரு சேவை செய்ய மையமாக இருக்கிறவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கு இருக்க அரசியல் அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் அதில் மாஸ்டர். இந்த இதெல்லாம் வராமல் இதெல்லாம் வராமல் பார்த்துக்க, நல்லவர்களை வராமல் பார்த்து கொள்வது, அதற்கான வழிமுறைகளை கடந்த காலத்தில் கற்பித்தது எல்லாம் தமிழ்நாடு தான் மாஸ்டர். அதை பார்த்து இன்றைக்கி ஆந்திராவிலையும் அப்படியே போயிடுது.
அதே நேரத்தில் இப்போ கேரளாவில் இது நடக்கிறதே இல்லை. கேரளாவில் என்ன யாரும் இப்போ நாம் பல நேரங்களில் இப்போ பார்க்குறேன், 5 முறை நான் எம்பிங்கிறார் ஒருத்தர். எப்படி சார் 5 முறை? ஒன்றும் கிடையாதுங்க, பைசா கொடுக்க மாட்டேன், போவேன், நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே போவேன். என்னை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள், நேரடியாக என்னை பார்ப்பதன் மூலமாகவோ அல்லது மற்ற தெரிந்தோ செயல்பாடுகளும் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வாக்களிக்கிறாங்க. 5 முறை இன்றைக்கி 5 முறையெல்லாம் இங்கே ஒரு எம்பியாக இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி நிலைமை தேவையில்லை. அதை முதல்ல அறவே ஒழிக்கிறது தான் நாட்டு மக்களுடைய உங்களுடைய கடமை. அப்போ தான் நல்லவர்கள் உங்களுக்கு முன்னால் வருவாங்க. எதுவுமே வசதி இல்லாத, ஒன்றுமே இல்லாத நல்லவன் 1000 பேர் கோடான கோடி மக்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சேவை எண்ணத்தோடு. அவர்கள் என்னை தேர்ந்தெடுக்கிற வழியை பார்க்கணும். அதனால் இப்போ இதில் கேரளாவில் போன்ற மாதிரி நீங்கள் யாராவது பணம் கொடுக்க வந்தால், நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், கேரளாவில் போய் பணம் கொடுக்க வந்தால் அடிக்க வராங்களாம். நம்ம இல்லை அந்த பகுதிக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னா என் பகுதிக்கு பணம் வரலன்னு புதுக்கோட்டையில் ஒரு முறை மக்கள் தெருவில் போகிறாங்க ஊர்வலம், அந்த தெருவுக்கு வந்துருச்சு பணம் எனக்கு வரல. அப்போ மக்கள் எந்த நிலையில் மனநிலையில் நான் பழக்கி வச்சுருக்கோன்னு பாருங்கள். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறோம், பேசுகிற தமிழ்நாடு பெருமை பெருமைன்னு. ஆனால் இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் எங்களை விட யாரும் மிஞ்ச முடியாது அப்படி அந்த பெருமை நம்ம பேசுகிறோம். அதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே நீங்களும் அதை பாதிக்கப்படுறீங்க. ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க வாங்கிட்டீங்கன்னாக்க, அந்த தெருவுக்கோ அல்லது பகுதிக்கோ ஒரு 5 லட்சம் வர வேண்டிய திட்டம் போயிடுது, கேட்கவும் முடியாது. ஆக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவை, மக்களுடைய மனமாற்றங்கள் தேவை. அதே மாதிரி படித்த இளைஞர்கள் வரணும். நான் முழுக்க முழுக்க கட்சி ஆரம்பித்து நோக்கட்டும், படித்த இளைஞர்கள் அரசியல் வேண்டான்னு ஒதுங்கியிருக்கிறான். அவெல்லாம் சிறந்த அறிவாளிகள், அந்த அறிவாளிகள்லாம் உள்ளே கொண்டு வரணும். அதன் மூலமாக நாட்டில் பல சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால் அடிப்படையில் பள்ளிகளுடைய தரம் உயரணும். இதெல்லாம் நிறைய பேசுகிறோம். என் தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இருக்கிறதுல 60% வகுப்பறைகள் பாடம் கற்பிக்க தகுதியற்றவையாக இருக்கிறது. எல்லாம் மருத்துவரில் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் மருத்துவரில் படிக்கிறாங்க. என்னுடைய எம்பி லாட் ஃபண்டில் நம் முழுக்க முழுக்க அத்தனையும் வகுப்பறைகள் கட்டுவதற்கும் கழிவு நீர் உயர்நிலை நீர் தொட்டி கட்டுவதற்கும் கழிவுறையை கட்டுவதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் நான். அதனால் முதல்ல அடிப்படை வந்து கிளாஸ் ரூமே சரியில்லை, உட்காரவே முடியாது. ஒரு பிரின்சிபல் ஒரு கல்லூரியில் என் தொகுதியில் பிரின்சிபல் ஒரு வெராண்டாவில் ஒரு மூலையில் ஒரு தடுப்பூசி உட்காந்துருக்கார், எந்த வசதியும் கிடையாது. ஆசிரியர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்ச பெஞ்சு உடஞ்ச டெஸ்க்கு அதில் உட்காந்துருக்காங்க. நான் கண்ணால் நேராக கண்டது, நம்ம கல்வி தரம் இதெல்லாம் பேசுகிறோம். ஆகவே அடிப்படையில் கல்வியின் தரம் உயர வேண்டுமானால் நல்ல ஆசிரியர்கள் ஒரு பக்கம், அதை விட முக்கியம் பள்ளிகள் கல்லூரிகளுடைய அந்த வகுப்பறைகள் எல்லா வசதிகளோடும் இருக்க வேண்டும். அது இன்னும் நம்ம கவனம் செலுத்தலை. சொல்கிறாங்க இவ்வளோ கொடுக்குறோம், அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு போய் சேர்றது எவ்வளோ தெரில. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி அது ரொம்ப, ஏன்னா நான் கண்ணில் கண்டதை நான் பார்த்தது நான் சொல்கிறேன். இது எந்த தொகுதியும் மட்டுமில்ல, எல்லா தொகுதிகளும். இன்றைக்கி தனியார் பள்ளிகளும் கல்லூரிகளும் வருதுன்னு என்ன அர்த்தம்? இதே ஆசிரியர்கள் உங்கள் ஜாஸ்தி பணம் கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க கவர்மெண்ட்டில். எப்பயுமே ஒரு சூழ்நிலை தான், எந்த ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியரில் நீ படிக்கிறியோ அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. இங்கே அமெரிக்காவில் போனீங்கன்னா சொல்கிறாங்க அது தனியார் பள்ளி சொந்த இதெல்லாம் கிடையாது, அவ்வளவு அருமையாக வச்சுருக்கிறாங்க. வகுப்பறைகளும் தூய்மையும் தேவைக்கான உபகரணங்களும் அந்த அளவில் இருக்குது. ஆக இன்றைக்கி இவங்க எப்பவுமே இவங்க அடி பள்ளி கல்வி நல்லா இருந்தால் மற்றெல்லாம் நல்லாயிருக்கும், அதுக்கான எவ்வளோ செலவு செய்தாலும் தகும். அங்கே தான் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுக்கு பக்காடுறவனுக்கு நல்ல ஒரு இருக்கை, நல்ல புத்தகங்கள், அது விளையாட்டு உபகரணங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா வருவாங்க எதிர்காலத்தில். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. எங்கள் பையன் ஐயோ நீட்டு பற்றி வந்துருச்சா, நீட்டு ஏன் தான் நீட்டை பூதமாக நினைக்கணும் சார். இந்த நீட்டை பற்றி பேசாமல் இருந்திருந்தால்
ஏன்னா எனக்கு அதை சொல்கிறது எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நான் அதில் இருக்கேன், 50 ஆண்டு காலமாக கல்வித்துறையில் இருக்குன்னு. நான் நீட்டை பற்றி தேவையில்லாமல் பேசி பேசி மாணவர்களை பயமுறுத்தி அவர்களுக்கு நீட் என்பது ஜஸ்ட் லைக் எனி அதர் எக்ஸாமினேஷன் மாதிரி ஆகிருக்கணும். அதற்கான சிலபஸை மாற்றுங்க, அவ்வளோதான். சிபிஎஸ் சிலபஸை மாற்றுங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் என்ன இருக்குது, இன்றைக்கி மாற்றிட்டாங்க எல்லாம் ஃபுல்லாக சிபிஎஸ் சிலபஸை போடு. நீ உங்களுக்குன்னு ஒரு கல்வி வைக்க ஆரம்பிக்கிறீங்க, சரி நடத்துங்க. அதனால் அந்த சிலபஸ் எப்படி இருக்கணும், எந்த தேர்வையும் எதிர்கொள்ள அளவுக்கு இருக்கணும். நீட்டு மட்டும் இல்லை, வேறு எந்த தேர்வாக இருந்தால் எதிர்கொள்கிற அளவுக்கு இருக்கணும். ஆக கட்டமைப்பும் இல்லை, அதே நேரத்தில் சிலபஸும். இப்போ அது மாதிரி கல்லூரிகளில் கூட இருந்து பலகாலம், கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா பலகாலம் வந்து சிலபஸே மாற்ற மாட்டாங்க. நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம் அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கும்போது. நல்ல வேலை நாங்கள் இப்போல்லாம் வந்து யூனிவர்சிட்டி ஆன பிற்பாடு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதுனால எங்களுடைய சிலபஸை கட்டமைக்கிறதுக்கு நாங்கள் எங்களை மட்டுமே பார்க்க மாட்டோம். இப்போ எங்கள் வேலைக்கு போகிறான், அங்கே அவங்களுடைய தேவை என்ன இருக்கிறது. ஆகவே சிலபஸ் கமிட்டிகளில் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வருவான், வெளிநாடுகள்லேருந்து சில பேர் கொண்டு வருவோம். ஆக இன்றைக்கு மாணவர்கள் தயாரிக்கப்படுவது தேவைக்காக. அந்த நாட்டில் மட்டுமில்லை, எந்த நாட்டிலும் இருக்கிற சிறப்புகளாக வைத்து சிலபஸ் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் பள்ளி கல்வித்துறைக்கு சிலபஸ் அமைக்கும்போது முதல்ல இந்த பையன் ஏற்காக தயார் பண்ணுறோம், ஐஏஎஸ் போவோம், ஐபிஎஸ் போவோம், வேறு டாக்டருக்கு போவோம், இன்ஜினியரிங் போவோம், எல்லாத்துக்கும் போவோம். அதற்கான தகுதி ஃபவுண்டேஷன் இருக்கணும், அது சிலபஸை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் களிமண்ண மாதிரி, நீ பிள்ளையாராக பிடிக்கலாம், இன்றைக்கி வேறு ஏதாவது பிடிக்கலாம், அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துனே படிக்க போகிறான். அது பண்ணி நம்ம நினைக்கும் போதே மாணவருக்கு கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படாமல் எந்த வாழ்க்கையும் நடக்காது. அது தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் ரொம்ப ஏன் சிந்திக்கிறீங்க? விளையாட்டுக்கு போகிற வீரனை ஒரு விளையாட்டு வீரனை போகிறவன் 20 பகலாக ஓடினா தான் அடுத்த நாள் அவனுக்கு வெற்றியை பார்க்க முடியும், அவனுக்கு பாராட்டுவீங்க. ஆக நீங்கள் வந்து அவன் கஷ்டத்தை இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாம் இன்றைக்கி மேலே வந்தவங்க அத்தனை பேர் கஷ்டப்பட்டதுனால தான் மேலே வந்திருக்காங்க. அது படிப்பில் மட்டுமில்லை, அதே மாதிரி தொழிலையும். அவங்க ஒன்றுமே இல்லாதவங்களாம் பெரிய பெரிய ஆட்களாக இன்றைக்கி இருக்கிறவங்க யார், உழைப்பு கஷ்டம் எல்லாத்துலேயும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. ஆக அந்த சிந்தனை போகணும். எதுக்கு எடுத்தாலும் ஓ கம்ஃபர்ட் பண்ணுறது, கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், பேரண்ட்டு என் பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு நினச்சிடக்கூடாது. என் பிள்ளை ஜஸ்ட் லைக் படிக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், பரிசு வைக்கிறான்னு நினைக்கக்கூடாது. படிக்க போன ஒரு பாடு 3 எக்ஸாம் வச்சேன்னா 5 எக்ஸாம் இது அவன் வேலை, டீச் பண்ணுறவங்க வேலை, அதாவது சிலபஸோட வேலை. முடியாத திரும்ப திரும்ப படிக்க, ஒரு தடவை படிக்க போகிறான், சில பேருக்கு முதல் தடவை கிடைக்கும், சில பேர் 3 தடவை படிப்பான், படிக்கட்டும். ஆக இவங்க வந்து மாணவர்கள் வந்து அவங்க கஷ்டத்தை நினைக்காதீங்க, நீங்கள் கஷ்டப்படணும். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ சின்ன வயசில் மேலே நல்லா இருப்பான், லைட்டாக வந்துட்டு போகிறோம் கடைசியில் வந்து மீடியா கிரிட்டிக்காக இருப்பான். அதனால் இது இந்த கல்வி பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நீட்டை பற்றி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நீட்டு வந்த ஒருபாடு நான் இந்த நீட்டு முதல் முதல்ல ஆரம்ப அன்னைக்கே நான் வரவேற்றிருக்கேன், ஓணும் ஓணும்னு சொல்லியிருக்கேன். நீ பெரிய பிரச்சனை முடிக்குது, மாணவர்களை தேர்வு பண்ணுறது குறுக்கா அப்படி வந்து இப்படி வந்து அந்த பணம் கொடுங்க, இங்கே பணம் கொடுத்து புரோக்கருக்கு பணம் கொடுத்து ஒன்றுமே கிடையாது. கண்டக்ட் பண்ணுறவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, அனுப்புகிறீங்க, வந்தால் நாங்கள் டீச் பண்ணுறோம், எந்த கல்லூரி வேணுங்கிறத அல்லது மருத்துவக் கல்லூரி வேணும் அவன் தேர்ந்தெடுத்துட்டு போகிறான். இதில் யாருக்கும் உங்களுக்கு சிரமம் கிடையாது. அதை விட்டுட்டு இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த தடவை நீட்டில் எழுதி வந்தவங்க கூட எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர்ற மாணவர் தான் அதிக ஸ்கோராக இருக்குது. அப்படி ஒரு பயம் தேவையே இல்லை. இந்திய அளவில் இருந்தால் மாணவர்கள் அனுப்புகிறாங்க எங்களுக்கு மருத்துவத்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலிருந்து நீட் பாஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கிற அந்த அதை ஸ்கோரை விட தமிழ்நாட்டிலே வருகிற மாணவர்கள் எல்லாம் ஒரு கம்பைனாக தான் வருது, அவன் ஸ்கோர் அதிகமாக இருக்குது. ஏன் நீங்கள் மாணவர்கள் படிக்க மாட்டான், அவனால் முடியாது, தமிழ் மாணவர்கள்லாம் தமிழ் மாணவர்கள் சிறந்த மாணவர்கள், அறிவாளிகள், நிச்சயமாக உழைக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள். அவங்கள நீங்கள் வந்து வந்துடும் வந்துடும் நீங்கள் இவங்க என்ன நாளைக்கே எடுத்துருன்னு சொல்கிறதுனால அந்த நம்ம வீணாக படித்து வீணாக போதுமா கஷ்டப்பட்டு நாளைக்கு எடுத்துட்டா நமக்கு தேவையில்லையா அப்படின்னு ஒரு மனப்பான்மையை நீங்கள் இது பண்ணுறீங்க. அது தேவையில்லாத வேலை. நமக்கு எந்த அரசு என்பதல்ல, யார் ஆட்சியார்கள் என்பதல்ல, மாணவர்கள் பார்வையில் அவர்களால் எதையும் செய்ய முடியும். நீ கொடுக்குற சிலபஸை படிப்பான், சொல்கிற தேர்வு எழுதுவான்,
ஒரு முறை இல்லை அஞ்சு முறை எழுதுவான். அதோடு மட்டும் இல்லாமல் எத்தனை இதில் டெய்லி எக்ஸாம் வைக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு இன்னைக்கு. தே கம் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். ஆக அவ்வளோதான் என்னுடைய கருத்து. வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க, அவ்வளோதான். அதான்ப்பா, இப்போ நாங்கள் அந்த ஒரு துறையில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தலை, பல துறைகள்லேயும் அது இது ஒன்று. இது மட்டும் இல்லை, தமிழ்பேராயம் இந்த வருஷம் ஆன்மீகத்தில் இந்த தமிழ் வளர்ச்சியல் மடாதிபிகள் பங்குன்னு ஒரு அது வச்சோம். அது மாதிரி புது புது வெளிநாடுகளுக்கு அதை நாங்கள் பார்க்குறோம். அதை தமிழ் பேராயம் அதை பற்றி முடிவு செய்யும். முன்னாடியெல்லாம் இப்போ வந்து விருதாளிகள் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் செதுக்கு தான் விருது கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், யார் அந்த பதிப்பு பண்ணுறாங்கன்னு கூட அவங்களும் கொடுக்குறோம். அந்த அச்சகத்துக்கு கூட கொடுக்குறோம். ஒருவேளை அதை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்கிறது, அதை நம்ம யோசிக்கிறோம்.